வரைக்கும் இதுதான் நியாயம். நான் உன் தாலியோட உன் குழந்தையோட வாழ்றத பார்த்து நீ புழுங்கி புழுங்கி சாகணும். விஷயம் தெரிஞ்சு உன் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிக்கிறது, உன்னை வெறுக்கிறது, இல்ல தூக்கி போட்டு மிதிக்கிறது, இது எல்லாம் எனக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் தான். நீ நல்லா இருக்க கூடாது. என் கண்ணு எதிர்க்கியே நீ வருந்தணும், துடிக்கணும், தவிக்கணும். கல்யாணம் தாலி, இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாம நீ பேசுற. நான் என்ன எப்பவும் உனக்கு பொண்டாட்டியா இருந்து குடும்பம் நடத்த ஆசைப்படுற பொண்ணு நினைச்சியா? ஒரு நாள் உனக்கு பொண்டாட்டியா இருக்கணும், உன் குழந்தைய சுமக்கணும், அவ்வளவுதான். அதை நீ செஞ்சே ஆகணும். நான் செய்ய வைப்பேன். இதுல ஏதாவது கோல்மால் பண்ண உன் வீடியோ உலகம் முழுக்க போகும். உன் பொண்டாட்டிக்கு நீ துரோகம் பண்ணலனா அவ பார்வையில நீ கொலகாரனா வந்து நிப்ப. கொல்லாத அனாமிகா. உன்னை கொல்லாம கொள்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். நாளைக்கு மறுநாள் உனக்கு வெட்டிங் டேவா? உன் பொண்டாட்டிக்கு நீ தாலி கட்டின அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல எனக்கு நீ தாலி கட்டுற. எந்த இடங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். அடிமைக்கெல்லாம் பேசுற உரிமை கிடையாது. நான் சொல்றபடிதான் நீ நடக்கணும், இல்லைன்னா ஜெயிலுக்கு தான் போகணும். இந்த விஷயத்த சொல்லிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன். சொல்லிட்டேன் வரட்டா புருஷா? ஒரு நாள் உனக்கு பொண்டாட்டியா இருக்கணும். இதுல ஏதாவது கோல்மால் பண்ண உன் வீடியோ உலகம் முழுக்க போகும். பழிவாக்கப்படும், துடிக்க வைக்கப்படும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாடா. கடைசியில நிஜமாவே துடிக்க வைக்கிறாடா. நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறது. டேய், என்னால நம்பவே முடியலடா. உன்ன பழி வாங்கணும்னு அவளோட வாழ்க்கையை சீரழிச்சு பாலாவ. அவ வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை அழியணும்னு வெறியோட இருக்கா. சத்யாவ நினைச்சாலே பகீர்னு இருக்கு. டேய், இப்படி ஒரு விஷயம் நடந்தா சத்ய தாங்க மாட்டாடா. ரொம்ப கோவப்படுறாடா அவ. கோவப்படுறத விடுறா. அவ மனசு எவ்வளவு பாடுபடும். நான் எவ்வளவு கேவலமானவனா இருந்தேன். இப்பதான் அவ நினைக்கிற மாதிரி கோவத்தை குறைச்சு திருந்தி நல்ல மனுஷனா இருக்க. எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் அவ இப்பதான் நிம்மதியா இருக்கா. இந்த நேரத்துல இந்த கல்யாணம் நடந்தா அவளுக்கு மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போயிடாதா? அவ அப்பாவுக்கு அப்புறம் என்னதாண்டா நம்புறா? அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண இடிச்சு போயிட மாட்டாளா? டேய், ஒரு பக்கம் அந்த மந்த்ரா ஒண்ண குறி வச்சு பழி வாங்கிட்டு இருந்தா, இப்பதான் கொஞ்சம் சைலண்ட் ஆயிருக்கா. இந்த நேரத்துல இவ ஆரம்பிச்சிட்டாலடா, உன் வாழ்க்கையில நிம்மதியே இல்லையாடா. அதைத்தாண்டா நானும் நினைச்சேன். மந்த்ராக்கு அந்த காயத்ரி உயிரோட இருக்காங்கிற டவுட் வந்துருச்சு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்ப வரைக்கும் என்ன சும்மா விட்டு வச்சிருக்கா. டேய், காயத்ரி உயிரோட இருக்கிறத அனாமிக்க ஒத்துக்கிட்டாளா? இந்த ஆங்கிள் நம்ம யோசிக்காம போயிட்டோம்டா. டேய், நம்மளை ஃபாலோ பண்ணி காட்டுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கா. காயத்ரி நம்ம உருட்டி தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அனாமிக்கா அங்கே தானே இருந்திருப்பா. அவ தான் அவளை காப்பாத்திருக்கணும். இதடா நடந்திருக்கு. ஆமாண்டா, காயத்ரி மேல நம்ம கிடந்த கோபத்தை பார்த்து காயத்ரி வச்சு நம்மளை பழிவாங்க பிளான் பண்ணிருக்கா. அதனாலதான் அவளை காப்பாத்திருக்கா. என்னடா பெரிய கொடுமையா இருக்கு. அந்த காயத்ரி உயிரோட இருக்கா அது நமக்கு தெரியுது, அந்த மந்த்ராக்கும் தெரியுது. ஆனா அவளை கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ண முடியாம நம்ம நிக்கிறோம். அனாமிக்கு என்ன சாதாரண பொண்ணா? தேவைக்கு அதிகமான பணம் கொட்டி கிடக்கு. பெரியப்பா வேற மினிஸ்டர், அதிகாரத்துக்கு கேட்கவே வேண்டாம். மனசு முழுக்க பழிவாங்கணுங்கிற உணர்ச்சி அவளை அவளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நெருப்பு மாதிரி என்னை அழிக்கிறதுக்கு நெருங்கி வந்துகிட்டே இருக்கா. இப்ப என்ன செய்ய போறேன்னு தெரியல. டேய், காயத்ரின்னு ஒருத்தர் இருந்தப்பவே நம்மளால தனியா சமாளிக்க முடியல, படாத பாடுபட்டிருக்கோம். இப்ப இவளும் கூட சேர்ந்திருக்கா. பத்தாவதுக்கு அரசியல் பலத்திலேருந்து எல்லாமே கூட இருக்கு. ஆமாண்டா. டேய்,
இனிமே நம்ம என்ன பாடுபட போறோம் நினைக்கவே பயமா இருக்கடா. அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா, நம்மள பேசாம இருக்க சொல்றியாடா? சிப்ரா சமாளிக்க போறோம். ஒரு பக்கம் அதுல பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பசிச்ச சிங்கம் பத்தா, அதுக்கு பாம்பு வர நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படா சமாளிக்க போறோம்? இதுல இருந்து நமக்கு விடுவு காலமே இல்லையா? இருக்கும்டா, அது எப்படி இல்லாம இருக்கும்? கடவுள் கேள்வின்னு ஒண்ணு படைச்சா பதில் ஒண்ணு கூடவே படைக்கிறாரா? பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதுக்கு தீர்வுன்னு ஒண்ணு இல்லாம இருக்கவே இருக்காதரா? கொஞ்சம் யோசிப்போம். டைம் இல்லடா. ரெண்டு நாள்ல எங்க வெட்டிங் டே வருது. அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல அவ கழுத்துல நான் தாலி கட்டணும்னு சொல்லிருக்கா. ரெண்டு நாள்ல என்னடா பண்ண முடியும்? டேய், ரெண்டு நாள் மிராக்கள் நடக்கலாம்டா. யாரு கண்டா? ரெண்டு நாள் அந்த மந்திரா காயத்ரி கூட கண்டுபிடிச்சிடலாம்ல. என்ன வேணா நடக்கலாம்ல. டேய், மிராக்கள் நடக்கும் மிராக்கள் நடக்கும் நம்ம காத்துட்டே இருக்க முடியாதரா? நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும்டா. என்னடா பண்ண முடியும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. முடியும்டா. ஒரு பக்கம் நீ அந்த அனாமிக்காவை பகச்சுக்காத. அவ பைத்தியக்காரி, சின்னதா கோவப்படுத்தினா கூட அவ அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவா. அதனால நீ அவளுக்கு பணிஞ்சு போற மாதிரியே தலையாட்டிட்டு. டேய், இல்ல நானும் இவனுக்கு வர வழியே இல்லடா. அவ சொன்னதுக்குலாம் தலையாட்டுதான் ஆகணும். டேய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இன்னொரு பக்கம் அவளுக்கு சந்தேகம் வராம நாங்க காயத்ரியை தேடுறோம். எப்படியாவது அவளை கண்டுபிடிக்க முடியுமான்னு நாங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம். சூப்பர்ரா, இதை விட்டா வேற வழியே இல்லடா நமக்கு. டேய், உங்களால கண்டுபிடிக்க முடியலனா அந்த அளவுக்கு ஏன் போற? கண்டுபிடிக்க முடியும் நம்புடா. நிச்சயமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படியே கண்டுபிடிச்சாலும் காயத்ரியை கட்டையில குத்துனது நான் தானே தெரிஞ்சு போயிடும்ல. டேய், அதை எத்தனையோ விதத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்டா. தற்காப்புக்காக குத்தணும், தப்பிக்கிறதுக்காக குத்தணும்னு நிரூபிச்சுட்டா தண்டனை ரொம்ப கம்மியா தானே கிடைக்கும். ஆமாண்டா, அதை நினைச்சு கவலைப்படாதடா. முதல்ல நம்ம காயத்ரியை தேடுவோம், அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். நீ தப்பிக்க அதை விட்டா வர வழியே இல்லடா. உங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. கண்டுபிடிச்சாலும் என்ன நடக்குமோ தெரியல. அந்த அனாமிக்க கிட்ட பேசினதுல இருந்து சத்யாவோட முகம்தான் இங்க முன்னாடி வந்து நின்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கு. சத்யா எப்பவும் சொல்லுவா, புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒளிமறைவு இருக்க கூடாதுன்னு. ஒரு விஷயத்த மறைச்ச அதுக்கு எவ்வளவு பெரிய இக்கட்டுல கொண்டு விட்டுருக்கு பாத்தீங்களா? டேய், எல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கூடா. நிச்சயம் இதுல இருந்து நீ வெளியே வருவ. நீ முதல்ல அதை நம்பு. டேய், நம்பிக்கை தான வாழ்க்கையோட ஆதாரமே. நீ நம்பிக்கை இழந்துடாதடா. துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். அது மட்டுமா, அவன் வாழ்க்கையே முழுசா அழிஞ்சிரும்ல. சூப்பர் அனாமிகா. அவனோட வேதனை அதிகப்படுத்தணும்னுதான் அவன் மேரேஜ் டே அன்னைக்கு எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு கண்டிஷன் போட்டிருக்கேன். உலகத்திலேயே பெரிய சித்திரவதை அவனுக்கு இதாதான் இருக்கும். விடாத. எத்தனை பேர் வாழ்க்கைய அவன் கெடுத்திருக்கான் தெரியுமா? என் ஹஸ்பண்ட் என்கிட்ட இருந்து பிரிச்சது மட்டும் இல்லாம நம்பின்னு ஒருத்தன் எனக்கு ஆதரவா இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணான். அவனையும் எனக்கு எதிராக திருப்பினான். அதே மாதிரி அந்த மினிஸ்டரையும் எனக்கு எதிராக திருப்பி என்ன நடு தெருவுல நிக்க வச்சான். எனக்கு செஞ்ச துரோகத்தை விடவா? எங்க அப்பா முகத்தை நீங்க பாத்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க. அவ்வளவு வேதனை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அனாமிகா, உன் கோபம் எனக்கு புரியுது. அதுக்காக உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு அவன் அழிக்கணுமா? இதுக்கு வேற வழியே இல்லையா? இல்ல பெரியப்பா, எந்த வழியில அவனை அழிச்சாலும் அது ஒரு நாள் வேதனை தான். ஆனா வாழ்க்கை முழுக்க நான் அவனை அழ வைக்கணும். தினம் தினம் சாகுற வரைக்கும் அவன் துடிக்கணும். அதுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. எது எப்படியோ உன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்துக்காக உனக்கு நான் கண்டிப்பா துணை இருப்பேன். அது போதும் பெரியப்பா. அனாமிகா, நானும் அந்த பிரகாஷ்க்கு எவ்வளவோ வகையில டார்ச்சர் கொடுத்துருக்கேன். ஆனா நீ கொடுக்கறியே, இது டார்ச்சர் இல்ல, தண்டனை. அவனால மீளவே முடியாத தண்டனை. ஒரு நாள் கூட அவன் மேல இறக்கப்படவே படாத. அவன் ஒரு பாம்பு. இறக்கப்பட்டா அது உனக்கே ஆபத்தா முடியும். இறக்கமா? மனுஷத்தன்மை என் மனசுல இருந்து எப்பவோ போயிடுச்சு. இப்ப இருக்கிறது கல் மனசு அனாமிக்கா.
இந்த மனசுல ஈரத்துக்கும் இறக்கத்துக்கும் இடமே இல்ல. சரி, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்ட, அது வரைக்கும் அவனை நிம்மதியாவ விட போற. யார் சொன்னா? இனி ஒவ்வொரு ராத்திரியும் நான் அவனை தூங்க விட மாட்டேன். இன்னும் அரை மணி நேரம் ஆகட்டும், அவனுக்கு போன் பண்ணி நான் என்ன பண்றேன்னு பாருங்க. நீ என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ரெண்டு நாள் இருக்குல்ல, அதை நினைச்சா ஒரே படபடப்பா இருக்கு. நீ என்ன பண்ற? ஒரு பக்கம் உன்னோட முதல் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் உன் ஆசை குழந்தை. ரெண்டு பேருக்கும் பக்கத்துல படுத்துக்கிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? நான் தப்பு செஞ்சேன் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக நீ என்ன தண்டிக்கலாம்? ஆனா என் குடும்பத்தை தண்டிக்க உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. எதுக்காக இப்படி பண்ற? ப்ளீஸ் அண்ணாமிக்கா, என்னை விட்டுரு. ந
நான் செய்யறது மகா மகா நியாயம் புருஷா. அனாமிகா ப்ளீஸ், ரொம்ப வருஷமா நிம்மதி இல்லாம இருந்த குடும்பம் எங்களோடது. அந்த காயத்ரியால படாத பாடுபட்டிருக்கோம், இப்பதான் அவளோட தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கும். தயவு செஞ்சு எங்க மேல இரக்கம் காட்ட அனாமிகா. பிரகாஷ், நான் உனக்கு கொடுத்தது தீர்ப்பு, நீ அனுபவிக்க போறது தண்டனை. நீ அப்பீல் பண்றதுக்கு இது கோர்ட் எல்லாம் இல்ல, அதான் இதுல இருக்கிற பியூட்டி. அதனால இந்த மாதிரி கெஞ்சறதெல்லாம் விட்டுரு. உனக்கு இருக்கிறதே ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான், ஒண்ணு நீ என் கூட வாழணும், இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும். என்ன பேச்சையே காணோம், சொல்ல உனக்கு என்ன வேணும்? என்னென்னமோ வேணும், எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியுமா? சரி, சத்யா சத்யான்னு ஓவர சீன் போட்டு உருகுறியே, அவளை விட நான் எந்த விதத்துல மட்டும் அத சொல்லு முதல்ல. முடியாத, அத நான் சொல்ல முடியாத. அதே நேரம் நீ சத்யாவுக்கு சமமா நிக்க கூட முடியாத. ஆனா சத்யா மாதிரி சகல உரிமையோட உன் பொண்டாட்டியா என்னால வாழ முடியும். எதுக்காக நீ யோசிக்கிற? நான் என்ன அழகுல குறைச்சலா இல்ல வசதியில குறைச்சலா? கவர்மெண்ட்ல என்ன பெருசா சம்பளம் கொடுத்துருவாங்க? என் கூட வாழ ஆரம்பிச்சு பாரு, உன்னை எப்படி ராஜா மாதிரி வச்சு காப்பாத்துறேன்னு பாரு. நினைக்கவே அருவறுப்பா இருக்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்திரு ப்ளீஸ். அதான் சொன்னனே, நோ அப்பீல் ஒன்லி ஜட்மெண்ட். நாளைக்கு உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன சொல்ற, நாளைக்கு கல்யாணமா? சாச்சா, அது உன்னோட மேரேஜ் நாள் அன்னைக்குதான். நாளைக்கு எப்போ நல்ல நேரம்னு இன்னும் நான் பார்க்கல. அந்த நல்ல நேரம் வந்ததும் நீயும் நானும் ஷாப்பிங் போறோம். எதுக்காக ஷாப்பிங் போகணும்? கல்யாணம்னா அதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? நம்ம ரெண்டு பேரும் காஸ்ட்லியா ட்ரெஸ் எடுக்கணும். உனக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை, எனக்கு உனக்கு பிடிச்ச கலர்ல பட்டு புடவை. அனாமிகா, என்ன கொல்லாம கொல்றியே? நோ பேபி, நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து ஃபோன் பண்றேன், நீ அப்ப கிளம்பி வா. We will go for shopping.
சத்யாவுக்கு துரோகம் செய்யறதா? இல்ல, அவகிட்ட உண்மையை சொல்லிடுவோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. சத்யா, இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? அது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன், என்ன உடம்பு சரியில்லையா? மனசுதான் சரியில்லை சத்யா. என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? என்ன குழப்பம் என்கிட்ட சொல்லுங்க. முதல்ல தண்ணி குடிங்க. நான் பெரிய மனப்போராட்டத்துல இருக்கேன் சத்யா. இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க? என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுங்க. நீ நினைக்கிற மாதிரி நல்லவன் இல்ல சத்யா. உலகத்துல ரொம்ப நல்லவங்கன்னு யாருமே கிடையாது. எல்லார்கிட்டயும் சிலது நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதுக்கு என்ன போ? நான் முன்னாடி செஞ்ச பாவம் ஒண்ணு என்ன துரத்துக்கிட்டு இருக்க. என்ன பாவம்? காலேஜ் படிக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க பந்தயம் வச்சாங்க. ஒரு பொண்ணு லவ் பண்ற பந்தயத்தை வச்சாங்க. அவ கவனத்தை கவர்ந்து அவளை என்ன லவ் பண்ண வச்ச. பெரிய பணக்காரி, ரொம்ப திமிர் பிடிச்சவ, காலேஜ் சீனியர்ஸையே மதிக்காம அவமானப்படுத்துவா. அவளை லவ் பண்ணி காட்டுன்னு பந்தயம் வச்சாங்க. அப்ப அதை சவாலா எடுத்து செஞ்ச. அவ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சதும் பசங்க கிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்டயும் இது உண்மையான லவ் இல்ல, பந்தயத்துக்காக நடிச்சேன்னு சொன்ன. அவகிட்ட விஷயத்த சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். ஆனா அவ அதுக்கப்புறம் சூசைட் அட்டன் பண்ணிருக்கா. பொழைச்சிட்டாளா? அவ பொழைச்சிட்டா. அவளுக்கு எதுவும் ஆகல. ஆனா அவளை காப்பாத்த போன அவங்க அப்பா தான் உடம்பெல்லாம் தீக்காயம் பட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டார. அந்த வயசுல நான் செஞ்ச காரியத்தோட தீவிரம் எனக்கு புரியல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுது. எனக்கு புரியுதுங்க. கிட்டத்தட்ட கல்யாணம் வரைக்குமே நீங்க முரடனா எதுக்குமே கட்டுப்படாத ஆளாதானே இருந்தீங்க. காலேஜ் டைம்ல எப்படி இருந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? சரி, இப்ப அதுக்கு என்ன? எதுக்காக இப்ப அதை பத்தி நினைச்சு மன உளைச்சல்ல இருக்கீங்க? அப்ப விளையாட்டா செஞ்சிட்டேன். இப்ப அதுவே எனக்கு வினையா வந்து நிக்குது. சொல்றது புரியல. அவகிட்ட நீங்க எல்ல மாதிரி பழகுனீங்களா? ஏய், இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா பைக்ல ஊர் சுத்திருப்போம், அதுதான் அதிகபட்சம் நெருங்கினது. அவ இப்ப என்ன பழிவாங்க போறேன்னு வந்து நிக்கிறா. அவ பேசுறது எனக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியுதா? பழிவாங்கறதுன்னா என்ன பண்றா? அவ உனக்கு துரோகம் பண்ண சொல்றா சத்யா. இப்பவே அவ கழுத்துல தாலி கட்டி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்றா. நிச்சயமா உங்களுக்கு பைத்தியம் தாங்க பிடிச்சிருக்கு. என்னங்க இது அக்கிரமமா இருக்கு? ஒருவேளை நீங்க செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றமா இருந்தா கூட அவ சட்டத்தை தானே தேடி போகணும். எதுக்காக இப்படி முட்டாள்தனமா பண்றா? பெரிய டார்ச்சரா இருக்கு சத்யா. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இது பெரிய அயோக்கியத்தனமா இருக்குங்க. அவ யாருன்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். இல்ல சத்யா, அவ எவ்வளவு பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டா. நீ பேசுறது வேஸ்ட் தான். புரிஞ்சுக்கலன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். பிளாக்மெயில் செய்யறான்னு சொல்லி அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நிச்சயம் போலீஸ் அவளுக்கு எதிராக நடக்காத. ஏன்னா அவ ரொம்ப பெரிய இடம், செல்வாக்கு அவளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படிப்பட்ட பெரிய பணக்காரி யாருங்க? இப்படி முட்டாள்தனமா உங்களை மிரட்டுறது யாரு? உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் சத்யா. அனாமிக்கா தான் அது. அனாமிக்காவா? எப்படிங்க? அது ஒரு பெரிய கதை சத்யா. காலேஜில் அவன் எனக்கு ஜூனியர். என் கூட படித்தவனை அவன் ரேங்கிங் பண்ணிட்டு இருந்தா.
அப்பதான் நான் அங்க போனேன். எல்லாரும் கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நம்ம அப்லோட் செய்யலாம். நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பிளை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.